கொரோனா நம்மால் மட்டுமே நம்மை தற்காத்துக் கொள்ள முடியும். முகக்கவசம் அணியவும், வெளியே செல்லாதீர்கள், கைகளை சோப்பு போட்டு கழுவி சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். கொரோனா தொற்றடைந்தால் நம்மால் மட்டுமே நம்மை குணப்படுத்திக் கொள்ள முடியும். ஆவி பிடியுங்கள், சூடாக நீர் மற்றும் சூடாக உணவு உட்கொள்ளுங்கள். குடும்பத்தையும் உலகத்தையும் காப்பாற்ற நம்மால் மட்டுமே முடியும். தனித்தே இருப்போம். கொரோனா வந்தால் அதற்காக நாம் மட்டுமே காரணம். எக்காரணத்தை கொண்டும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள். மனிதனின் பலம் நம்பிக்கையில், இதுவும் கடந்து போகும். இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூல் 17 அதிகாரம். ஆபிரகாமுக்கு வயது 99 இருந்தபோது ஆண்டவர் அவருக்கு காட்சி கொடுக்கின்றார். காட்சி கொடுத்து இவ்வாறாக அவர் கூறுகின்றார், நானே எல்லாம் வல்ல இறைவன், எனக்கு பணிந்து நடந்து மாசற்றவனாயிரு, தலைமுறைதோறும் உடன்படிக்கையை கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றார். நம் இறைவன் உண்மையாகவே எல்லாம் வல்ல இறைவனாய் இருக்கின்றார். இந்த கொடிய வைரஸை பூமியின் முகத்தில் இருந்து அழிக்கும் வல்லமை நம் இறைவனிடம் இருக்கின்றது. நாம் அவர் திருமுன் மாசற்றவர்களாய் நடந்து கொண்டு அவர் கொடுத்த கட்டளைகளை நாம் கண்ணும் கருத்துமாய் கடைபிடித்தால் கண்டிப்பாக இந்த கொடிய கொள்ளை நோயிலிருந்து நாம் தப்பிக்க முடியும். ஆபிரகாமுடன் இறைவன் செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர் நிறைவேற்றினார் என்று சொன்னால் ஆபிரகாம் இறைவனின் திருமுன்னால் மாசற்றவராய் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்ந்ததால்தான். இன்று நாமும் இறைவனின் திருமுன்னால் மாசற்றவர்களாக இறைவன் நமக்கு கொடுத்துள்ள கட்டளைகளை கடைபிடித்து வாழ்ந்தால் மட்டுமே நாம் எழுப்பும் கூக்குரல் விண்ணை முட்டும், இறைவனின் செவிகளில் விழும். அவரும் நம் சத்தத்தை கேட்டு நம் ஜபத்திற்கு செவி சாய்ப்பார். எனவே இறைவா, எங்களை இந்த கொள்ளை நோயில் இருந்து காப்பாற்றுங்கள். இந்த கொடிய வைரஸை பூமியின் முகத்திலிருந்து அழித்து விடுங்கள் என்று ஜபிப்பதற்கு முன்னால் இறைவனின் திருமுன் நாம் மாசற்றவர்களாய் அவரின் அன்பு கட்டளைகளை கடைபிடிக்கின்றவர்களாய் வாழ்வோம். இதுவே இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து கூறும் செய்தி. இன்றைய நற்செய்திக்கு வருவோம். மத்தேயு நற்செய்தி 8 அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள இறைவசனங்கள். இந்த நற்செய்தி வாசகத்தில் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவை பார்த்து பணிந்து வணங்கி, ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று வேண்டிக் கொள்கின்றான். இயேசுவும் தமது கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று உடனடியாக அவனது தொழுநோயை குணப்படுத்துகின்றார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்றால், தொழுநோயாளி தொழுநோயினால் தனிப்பட்ட விதத்திலும் சமூக வாழ்விலும் குடும்ப உறவிலும் பலதரப்பட்ட வேதனைகளை அனுபவித்தவன் கடைசியில் இந்த நோயிலிருந்து தன்னை குணப்படுத்த கூடியவர் இயேசு ஒருவரே என்பதை அறிந்து அவரிடம் வந்து பணிந்து தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றான். எப்படி? ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று.
இந்த தொழுநோயாளியை போலத்தான் நாமும் இன்று இந்த கொடிய கொள்ளை நோயிலிருந்து தப்பிக்க முடியும். இயேசு ஒருவரே என்பதை அறிந்து கொண்டால் போதும். இயேசுவிடம் சென்று பணிவுடன், ஐயா இயேசுவே, நீர் விரும்பினால் எங்களை இந்த பெரும் தொற்றிலிருந்து காப்பாற்ற உம்மால் முடியும் என்று தாழ்மையுடன் ஜெபிக்கின்ற போது, அப்பொழுது இயேசு நம்மீது மனம் இறங்கி, நான் விரும்புகின்றேன், நீங்கள் அனைவரும் இந்த பெருந்தொற்றிலிருந்து விடுதலை அடைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த கொடிய வைரஸை அழித்து நம்மை காப்பாற்றுவார். நம்மிடம் இருக்க வேண்டியது அந்த தொழுநோயாளியிடம் காணப்பட்ட பணிவு மற்றும் நம்பிக்கை. தாழ்ச்சியும் நம்பிக்கையும் மட்டுமே நம்மை இந்த கொடிய கொள்ளை நோயிலிருந்து விடுவிக்க முடியும். எனவே இன்றைய நாளில் நாம் அனைவரும் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்துடன் இயேசுவின் திருமுன் பணிந்து, ஐயா இயேசுவே, இந்த கொள்ளை நோயினால் நாங்கள் சொல்ல முடியாத அளவிற்கு துன்பங்களை அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றோம். உயிர் சேதம், பொருள் சேதம், வாழ்வாதாரம் முழுவதுமாய் இழந்து செய்வதறியாது தகைத்து கொண்டிருக்கின்றோம். ஐயா, நீர் விரும்பினால் இந்த கொடிய வைரஸ் எங்களை விட்டு நீங்கட்டும். எனினும் எங்கள் விருப்பம் அல்ல, உம் விருப்பமே ஆகட்டும் என்று சொல்லி ஜெபிப்போமா? எனக்கு இதை செய்யுங்கள் என்பதை விட பணிவுடன், முடிந்தால் எங்களுக்கு செய்யுங்கள் என்று ஒருவரிடம் சொல்லி பாருங்கள். நிச்சயமாக அவர் நமக்கு அதை செய்வார். இன்றைய நற்செய்தியில் வருகின்ற தொழுநோயாளர் நமக்கு ஆண்டவரிடம் எப்படி கேட்க வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறார். ஐயா, நீர் விரும்பினால் எங்களை இந்த கொடிய கொள்ளை நோயிலிருந்து காப்பாற்ற உம்மால் முடியும் என சொல்லி இயேசுவிடம் கேட்போமா? பிறகு பாருங்கள், இயேசு தமது வல்லமையுள்ள கையை நீட்டி நம்மை பார்த்து, நான் விரும்புகிறேன், இந்த நோய் இந்த உலகத்தை விட்டு நீங்கட்டும் என்று சொல்லுவார். அனைத்தையும் கடவுள் கரத்தில் ஒப்படைத்தவர்களாய் அனைத்திலும் கடவுளின் கரத்தை நாம் காண்போம். இந்த தொழுநோயாளரை போல இறைவனிடம் மன்றாடுவோம். உமது விருப்பம் எனில் நிறைவேறட்டும் என்று ஜெபிப்போம். இறைவனிடமிருந்து விடுதலை, ஆசீர்வாதம், சௌக்கியம், ஆரோக்கியம், மகிழ்ச்சி, மன நிம்மதியை பெற்றவர்களாய் இன்றைய தினத்திலே வாழ இறைவனிடம் அன்றாடுவோம். இன்றைய புனிதரை பற்றி சற்று விளக்கமாக, இன்றைய புனிதர் மோண்டே வெர்ஜினே நகர தூய வில்லியம். இன்று நாம் நினைவு கூறும் வில்லியம் இத்தாலியில் உள்ள வெர்செல்லியில் 1085 ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தார். தொடக்கத்தில் இவருடைய வாழ்க்கை எல்லா வசதிகளுடனும் நன்றாய் போய்கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட தருணத்தில் இவருடைய பெற்றோர் இருவரும் இவரை விட்டு பிரிந்துவிட, இவர் தன்னுடைய உறவினரினுடைய பராமரிப்பிலே வளர நேரிட்டது. வில்லியம் சிறு வயது முதலே பக்தி நெறியில் சிறந்து விளங்கி வந்தார். ஒரு சமயம் இவர் ஸ்பெயின் நாட்டில் உள்ள தூய சந்தியாகப்பர் ஆலயத்திற்கு திருப்பயணம் மேற்கொண்டார். அங்கு அவர் சென்றுவிட்டு திரும்பும் போது துறவியாக மாற வேண்டும் என்னும் ஆசை இவருக்குள் எழுந்தது. அதன் அடிப்படையில் இவர் மோண்டே சொலிகோலி என்னும் இடத்தில் துறவு மடம் அமைத்து ஜப தவ வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். இவர் அங்கிருக்கின்றார் என்ற செய்தியை கேள்விப்பட்டு
நிறைய இளைஞர்கள் அவரை பார்ப்பதற்கும் அவரிடமிருந்து ஆலோசனைகளை பெறுவதற்கும் வந்தார்கள். அவரும் அவர்களுக்கு நல்ல விதமாய் ஆலோசனைகளை வழங்கி வந்தார். ஒரு சில நாட்கள் கழித்து வில்லியம் அங்கு வந்த இளைஞர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க மோண்டே வெர்ஜினியில் துறவரமடம் அமைத்து அங்கு ஜபதப வாழ்க்கையில் முழுமையாய் ஈடுபட்டு வந்தார். இவரிடத்தில் பயிற்சி பெற நிறைய இளைஞர்கள் வந்தார்கள். அவர்கள் அனைவரும் இவர் நல்லதொரு வழிகாட்டியாய் செயல்பட்டு வந்தார் என்பது மிக உயர்வான மதிப்பை பெற்று தந்தது. ஒரு சில இளைஞர்கள் துறவு மடத்தில் ஒழுங்குமுறைகள் மிக கடுமையாக இருக்கின்றன என்று சொல்லி மடத்திலிருந்து வெளியேறினார்கள். அத்தகைய சூழ்நிலையிலும் இவர் மடத்தின் விதிமுறைகளை தளர்த்தாமல் முன்பு பின்பற்றப்பட்டு வந்த அதே விதிமுறைகளை பின்பற்றி வந்தார். ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு துறவர மடத்தின் தலைவராக ஜான் என்பவர் நியமிக்கப்பட்டார். இந்த சமயத்தில் நிறைய துறவு மடங்கள் எல்லா இடங்களிலும் கட்டப்பட்டன. இப்படி துறவு மடங்கள் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருந்த சமயத்தில் வில்லியம் 1142 ஆண்டு ஜூன் மாதம் 25 நாள் இறைவனடி சேர்ந்தார். இளைஞர்களுக்கு தனது வாழ்வாலும் போதனையாலும் சிறந்த வழிகாட்டியாக விளங்கிய இன்றைய புனிதரை போல நாமும் நமது குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளுக்கு இளம் உள்ளங்களுக்கு நமது வாழ்வாலும் வார்த்தையாலும் சிறந்த வழிகாட்டியாக கலங்கரை விளக்கமாக இருக்க இறைவா எங்களுக்கு வரம் தாரும் என்று இறைவனை நோக்கி உருக்கமாக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன் தூய ஆவியா, உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் இதயம் எல்லா இடங்களிலும் அன்பு செய்யப்படுவதாக. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நன்றி.